கோவை மாநகராட்சி ஆணையர் அலட்சியத்தால் அல்லாடும் பொதுமக்கள். கோவை மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுன்கரா பதவியேற்ற நாள் முதல் மாநகராட்சி பணிகள் அனைத்தும் அவரின் எண்ணம் போலவே நடைபெறுகிறது என மாநகராட்சி ஊழியர்கள் சிலரே புலமும் சத்தம் மட்டும்தான் அலுவலக வளாகத்தில் கேட்கிறது. புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநகராட்சி உறுப்பினர்கள் தங்கள் வார்டு சார்ந்த பிரச்சனைகளையோ அல்லது பொதுமக்களின் கோரிக்கைகளையோ அவரிடம் எடுத்து சென்றால் அவர்களை காக்க வைப்பதை மட்டுமே அவர் சரியாக செய்கிறார் என்று ஆளும் கட்சி உறுப்பினர்களின் முணுமுணுப்பு நம்மால் கேட்க முடிகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் வாழ ஒரு வீடு வேண்டும் என்பது வாழ்வின் கனவாகும். அதை எப்படியோ முயற்சி செய்து கடன்பட்டு ஒரு வீட்டை கட்டிவிட எண்ணி அதற்கான அனுமதியை பெற கமிஷனரின் அனுமதிக்காக அவர்கள் படும் அல்லல்தான் சொல்லி மாளாத துயரமாக உள்ளது. குதிரை கொம்பு கூட கிடைத்துவிடும், ஆனால் பொதுமக்களின் கனவாக இருக்க ஒரு வீட்டிற்கான அனுமதி கிடைக்க கமிஷனரின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா என ஏங்குகிறார்கள் கோவையின் பொதுமக்கள். கட்சி சார்ந்த நபர்களை கூட விட்டுவிடலாம், ஆனால் கட்சி சார்பில்லாத வெகுஜன பொதுமக்கள் தங்களின் துயர் தீரும் என நம்பி கோவை மாநகராட்சி கமிஷனரை பார்த்து தங்களின் குறைகளை கூறி தீர்வு காண அவரின் வீட்டில் அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு மனுக்களை கொடுக்க வந்தாலும் மணி கணக்கில் அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலையே உள்ளது. வறுமையின் விளிம்பு நிலையில் தங்களின் குறைகள் தீர்வு கிடைக்கும் என கமிஷனரின் அலுவலக கதவின் முன்பு ஏக்க கண்களுடன் காத்திருக்கும் மக்களை தினமும் காண முடிகிறது. பொதுவாக கட்சி சார்ந்த நபர்கள் தங்கள் வீடுகளில் பொதுமக்களை சந்திப்பார்கள், ஆனால் கோவை மாநகராட்சி கமிஷனரின் வீட்டில் காலையும் மாலையும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை அவரிடம் கொடுக்கின்றனர். ஆனால் அந்த மனுக்கள் அனைத்தையும் வாங்கும் அவர் அந்த மனுக்களை குப்பை தொட்டியில் போடுவது போல தனது வீட்டில் கிடப்பில் போடுகிறார். பொதுமக்கள் தங்களது மனுக்களை உரியவரிடம் சேர்த்து விட்டும் அதற்கு தீர்வு வரும் என நினைப்பவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே முடிவாக கிடைப்பதாக பாதிக்கப்பட்ட சிவானந்தா காலனியைச் சேர்ந்த விதவை பெண் புலம்பியது நம்மை ஒரு கணம் திரும்பி பார்க்கவே செய்தது. கோவை மாநகரம் எப்பொழுதும் அழகு வாய்ந்ததாகவே இருந்திருக்கிறது. அதற்கு மேலும் அழகு சேர்க்க ஆங்காங்கே பூங்காக்கள் நீரூற்றுகள் அமைக்கப்பட்டது கடந்த ஆட்சியில். ஆனால் தற்போது மாநகராட்சி அவைகளை சரிவர பராமரிக்காத நிலையில் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பெரும் வியாபார நிறுவனங்கள் தாங்கள் பராமரித்துக் கொள்கிறோம் என கேட்டாலும் அதற்கு எந்த ஒரு இசைவும் காட்டாத கோவை மாநகராட்சியின் ஆணையர் ஆளும் கட்சியின் பெரும் புள்ளிகளின் சொல்லும் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார் என அவரின் அலுவலக ஊழியர்களே அனுமதிக்காக வந்த சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்களிடம் வருத்தமும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கெல்லாம் மேல் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அரசு வீட்டை சுற்றி நிறைய மாமரங்கள் உள்ளன. தற்போது மரங்களில் அதிகளவு காய்க்கும் மாங்காய்களை தனது தந்தை மூலம் சந்தையில் விற்று அதில் வரும் பணத்தை தனது ஊதியத்தில் இருந்து பொதுமக்களுக்கு உதவுவது போல மாயை ஏற்படுத்தி தான் செய்யும் தவறுகளை மறைத்து தன்னை மக்கள் நல சேவகனாக காட்டிக் கொள்வதும் மாநகராட்சி ஊழியர் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எதுவானாலும் மக்களின் குறைகள் அனைத்தும் தீருமா என்பது மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு வாக்களித்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்திற்கே விடியலை கொண்டு வரப்போவதாக சொன்ன இன்றைய தமிழக முதல்வர் கமிஷனரின் மீது நடவடிக்கை எடுத்து கோவை மக்களுக்கு விடியலை தருவாரா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் என்பது மட்டும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.